வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். நான் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் பார்வதி கல்யாணம். எனக்கு 75 வயசு ஆகுது. நான் ஏற்கனவே இந்த ஏவிஎன்ல 2016 வந்து ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனேன். இப்போ சமீபத்தில் எல்லா ஜாயின்ஸும் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால் நடக்க முடியாமல் எதுவுமே செய்ய முடியாமல் அடுத்த லெவல்லே இருக்கிறாப்புல ஆயிடுச்சு. படுத்திருந்தா கூட வலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே தான் சரி ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்ததுலேருந்து போன வாரம் வியாழக்கிழமை தான் வந்தோம். ஒரு வாரம் எனக்கு அட்மிஷன் போட்டாங்க. வந்ததுலேருந்து டாக்டர் பிஜு அவர்கள் தான் பார்த்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க மற்ற ஸ்டாஃப் எல்லோருமே பார்த்தாங்க. எனக்கு வந்து ஆயுர்வேதிக்கில் தைலாதாரா கொடுத்தாங்க, அப்புறம் உத்தரம் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ஃபுல் பாடி மசாஜ் பண்ணாங்க. அது தவிர்த்து மாத்திரைகளும் டானிக்கும் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டது இப்போது சும்மா படுத்திருக்கும் போதெல்லாம் வழி இல்லை, என்னால் இப்போ ஓரளவுக்கு நடக்க முடிகிறது. அதே போல் 2 கையும் தூக்க முடியாமல் வந்தேன், இப்போ 1 கையினால் நல்லாவே தூக்க முடியுது. அதே மாதிரி கழுத்து 2 பக்கமும் திரும்ப முடியாமல் இந்த குதிரைக்கு ஜான கட்டவா இப்போ நேராகவே தான் வந்துட்டுருந்தேன். இப்போ இந்த பக்கம் நல்லா திரும்ப முடியுது, இந்த பக்கம் தான் திரும்ப முடியல. அதே மாதிரி கால் முட்டியில் வலியிருந்தது, இப்போ முட்டி வலியும் நல்லா குறைஞ்சிருக்கு. வந்ததுக்குமே எனக்கு 50% மேலே நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னொரு 45 நாளைக்கு மாத்திரை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இன்னும் நல்லபடியாக குணம் ஆகிடும்னு முழுமையாக நம்புகிறேன். இதில் ரொம்ப நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ரொம்ப முகஸ்துதிக்காக சொல்ல நினைக்க வேண்டாம், என் மனசில் பட்டதை சொல்கிறேன், மனசில் பட்டதை சொல்லலாம்னு சொன்னதுனால சொல்கிறேன். அதாவது எனக்கு தாய் வீட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. இப்போ உண்மையில இங்கே வந்து நான் ஒரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி, அதுவும் இன்னும் சொல்ல போனால் பிரசவத்துக்கு ஒரு பெண் தாய் வீட்டுக்கு வந்தால் எப்படி உழைப்பாங்களோ அந்த மாதிரி சீஃப் டாக்டர்லேருந்து அந்த கடைங்கலை ஊழியர்கள் வரைக்கும் ரொம்ப அன்பாக பிரியமாக பார்த்துட்டாங்க. முதல்ல எல்லாருடைய முகமுமே சிரித்த முகமாக நம்மளோட வந்து என்ன செய்து பாட்டி என்ன செய்தம்மா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாதியாக தீர்ந்து போகிற மாதிரி இருக்குது. உண்மையில் செய்கிற குழந்தைங்க எல்லாமே சேவை செய்கிற மனப்பான்மையோடு தான் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லபடியாக நான் இப்போ ஊருக்கு போகிறேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். Go here to subscribe.